ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டாக்ஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச ஃபிட் போல் எப்படி வீட்லேயே சேர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபிட் போல் சேர்த்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதை யூஸஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபிட் போல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா டாக்ஸுக்கு ஒரு லிமிட்டட் டைமில் பார்த்திங்கன்னா அவங்களோட கலவரிஸ் வந்து ஈஸியாக போன் அவுட் பண்ண முடியும், அவங்க எனர்ஜி ஈஸியாக போன் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்ஸை நீங்கள் டெய்லி வாக்கிங் கூட்டு போகிறீங்க, ஒரு ரொட்டீனாக வாக்கிங் கூட்டு போகிறீங்கன்னா எனக்கே ஒரு நாள் ஸ்கிப் ஆகலாம். அன்றைக்கி நீங்கள் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபிட் போல் வச்சு நீங்கள் ஈஸியாக ஒரு குறைஞ்ச டைமில் உங்கள் டாக் எக்ஸசைஸ் கொடுத்துடலாம். ஓகே கேஸ், நம்ம இப்போ ஃபிட் போல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபிட் போல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிவிசி பைப் தேவை, ரோப் தேவை, அப்புறம் உங்கள் டாக்ஸ் பிடிச்சதா டாய். அந்த டாய் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கணும், ரொம்பவும் பார்த்தீங்கன்னா டெடி பேஸும் யூஸ் பண்ண வேணாம், ஏன்னா அதில் கொஞ்சம் ஸ்பாஞ்ச் இருக்கும், உள்ள காட்டன் இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் கேச் பண்ணிட்டு அதை ட்ராப் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிவிசி பேப்பர் லென்த் தேவை பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் இருக்குது. ரோப்பர் சைஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஇசி பைப்போட லென்த் ஃபுல்லாக வேணும், ப்ளஸ் அதோட எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 3x4 வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் இந்த ரோப் வந்து இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணி அதை ரெண்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரோப் வந்து அதை ரெண்டு வெளியே எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா இந்த ரோப் வந்து இந்த பக்கம் வெளியே வராமல் பார்த்துக்கணும், இது அப்படி இங்கே ஸ்டக் ஆயிடும். இந்த மாதிரி பண்ணுறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் டாக்கோட நீங்கள் த்ரோ பண்ணுறப்பையோ அல்லது நீங்கள் ஸ்பின் பண்ணுறப்பையோ பார்த்தீங்கன்னா உங்களோட த்ரோ வந்து ட்விஸ்ட் ஆகாது, கிங்க் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்ஸ் பிடிச்ச டாய் எதாவது எடுத்துங்க, எடுத்துகிட்டு இதை வச்சு நல்லா நாட் போட்டுருங்க. அந்த அதர் எண்ட் வச்சு ரெடி ஆயிடுச்சு. உங்கள் டாக்கோட நீங்கள் ப்ளே பண்ணுறப்ப இதை வந்து உங்கள் டாக் கேட்ச் பண்ணாலும் சரி, ட்ராப் கமெண்ட்ஸும் நீங்கள் ரிலீஸ் பண்ணிடலாம். ட்ராப் கமெண்ட் எப்படி சொல்லி தரதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி தான். உங்கள் டாக் இதை கேட்ச் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் டாக்ஸ் பிடிச்ச ட்ரீட் தான் கொடுங்க. அது கொண்டு போய் அவன்கிட்ட காட்டினாங்கன்னா இதை ட்ராப் பண்ணிட்டு அந்த ட்ரீட் சாப்பிடுவாங்க. அந்த ட்ரீட் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண அப்புறம் நீங்கள் அடுத்து நீங்கள் ப்ளே பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம டாக்ஸ் கூட ஃபிட் போல் வச்சு விளாடும்போது நம்ம மெயினாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது அந்த ஃப்ளோர் தான். நம்ம டைல்ஸ்லேயோ இல்லை கிரானைட் விளாட்றப்ப டாக்ஸும் ஸ்லிப்பாகி விழுந்துருவாங்க. அதே மாதிரி இப்போ நாலாயிரம் இடம் பார்த்தீங்கன்னா ரஃப் சர்ஃபேஸ் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு நல்லது கிடையாது, ஏன்னா டாக்ஸ் வந்து நம்ம கிரிப் கிடைக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்தது அடிப்படும். அதனால் டாக்ஸில் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே நல்லா கிராஸ் இருக்க இடத்துலையோ நல்லா மணல் இருக்க இடத்துலையோ கூப்பிட்டு போவாங்க. அந்த இடத்துல போய் விளாடும்போது டாக்ஸ் வந்து ஸ்லிப் ஆகும் சான்சஸ் இல்லை, இந்த கீழே விழுந்தாலும் இந்த அடிப்படாது. ஓகே கேஸ், ஃபிட் போல் எப்படி வீட்டில் ஈஸியாக செய்யறதுன்னு பார்த்துருப்பீங்க. டாக்ஸ் வந்து ஃபிட் போல் ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் ஒரு 1 or 2 days ஃபிட் போல் வச்சு விளாண்டிங்கன்னா தேர்ட் டே பார்த்தீங்கன்னா உங்கள் டாக் வந்து சர்ச் பண்ணுவோம் அது எங்கே இருக்குன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.